சேலத்தில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கொன்று நகை பறிக்க முயன்ற பெண்ணை பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். சேலம் மாநகர் தாதகாப்பட்டி சவுந்தர் நகர் பகுதியில் 80 வயது மூதாட்டி மெஹருனிஷா தனது மகளுடன் வசித்து வருகிறார். நேற்று மூதாட்டி வீட்டில் தனியாக இருந்தபோது அங்கு மர்ம பெண் ஒருவர் வந்துள்ளார். அவர் மூதாட்டியை அணுகி நன்கு அறிமுகமானவர் போல பேசியுள்ளார். தாம் ஏழ்மை நிலையில் இருப்பதாகவும் உதவும் படியும் கூறிய அந்த பெண் திடீரென மூதாட்டி அணிந்திருந்த நகைகளை கலற்றி தரும்படி மிரட்டியுள்ளார். அதற்கு மெஹருனிஷா மறுக்கவே தன் கையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மூதாட்டியின் கழுத்தை ஆட்டை அறுப்பது போல் அறுத்துள்ளார். அப்போது மூதாட்டி கூச்சலிட்டுள்ளார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்துள்ளனர். அவர்களை பார்த்துவிட்ட அந்த பெண் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றார். அவரை மடக்கி பிடித்தனர். அதே நேரத்தில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த மூதாட்டியை மீட்டு சேலத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு மூதாட்டி மெஹருனிஷாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்ட அந்த பெண் போலீசில் ஒப்படைக்கப்பட்டார். விசாரணையில் அவரது பெயர் ஜான்மா என தெரிய வந்தது. மூதாட்டி கழுத்திலும் காதிலும் நகைகள் அதிக அளவில் அணிந்திருப்பதை ஏற்கனவே நோட்டமிட்டிருந்த ஜான்மா மூதாட்டி தனியாக இருந்ததை பயன்படுத்தி நகையை பறிக்க முயற்சித்துள்ளார். ஆனால் மூதாட்டி நகையை தர மறுத்ததால் அவரை கொலை செய்ய முயற்சித்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து ஜான்மா மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவர் இதற்கு முன்பு வேறு எங்கேனும் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டாரா எனவும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலத்தில் பட்ட பகலில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கழுத்தை அறுத்து நகை பறிக்க முயன்ற பெண்ணை அந்த பகுதி மக்களே சுற்றி வளைத்து பிடித்த சம்பவம் தாதகாப்பட்டி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.